சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த புக்கை பொறுத்தளவுக்கு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, புது புக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது புது புக்கு தேவை தான். இப்போ என்னென்னா ரெண்டே ரெண்டு ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும், செலவு குறையும், அண்ட் எந்த புக்கு இம்பார்ட்டன் தெரியும், எந்த புக்கெல்லாம் வச்சுருக்கணும்னு தெரியும். அது போக நானும் அந்த பிடிஎஃப் ஒருங்கிணைச்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரே வீடியோ, ரைட்டாங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன், புது புக்கு தேவையான்னா இப்போ குரூப் 4 குரூப் 2 எதுவாக இருக்கட்டும், இப்போ வர க்வெஸ்சன்ஸ் எல்லாமே புது புக்கில் தாங்க வருது, அதனால் புது புக்கு கண்டிப்பாக தேவை, ரைட்டா நம்பர் ஒன். நம்பர் டூ, பழைய புக்கு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதை ரெஃபருக்காக ஜஸ்ட் வச்சுக்கலாம், ரைட்டா. உங்களுக்கு உறுதியாகவே புது புக்கில் தாங்க க்வெஸ்சன் வர ஆரம்பிச்சிருச்சு, அது வெளிப்படையான உண்மை. பழைய புக்கில் ஹிஸ்ட்ரிக்காக மட்டும்தான், எக்கனாமிக்ஸ்க்காக போக வேண்டியதில்லை, ஜாக்ரஃபி போக வேண்டியதில்லை, கான்ஸ்டியூஷன் போக வேண்டியதில்லை, ஹிஸ்ட்ரிக்காக மட்டும்தான் பழைய புக்கை ஜஸ்ட் ஏதாவது சயின்ஸ் கூட போக வேண்டியதில்லை, பழைய புக்கு ஹிஸ்ட்ரிக்காக மட்டும் ஏதாவது அந்த சோழர்களை பற்றி தான் விஷயம் இருக்கா, பல்லவர்களை பற்றி தான் விஷயம் இருக்கான்னு போக வேண்டிய அவசியம் இருக்குது, ரைட்டாங்க. ஸோ அதனால் பழைய புக்கில் ஹிஸ்ட்ரினா வச்சுக்காங்க, அவ்வளோதான், ரைட்டாங்க. ரைட், ஓகே. இப்போ புது புக்கை பொறுத்தளவுக்கு என்னென்ன வாங்கணும், அது எங்கே கிடைக்கும், எது இது தேவை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க, சென்னையில் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா புக் ஸ்டாலில் வந்து போட்டிருந்தாங்க சென்னையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க. இன்னொரு வேறு எங்கே வாங்குவீங்கன்னா டிபிஐ வளாகத்தில் போய் வரிசையில் நின்று ஒவ்வொரு புக்காக வாங்கினீங்க, எல்லா புக்கும் கிடைக்காது, குறிப்பிட்ட புக் கிடச்சின்னு சொன்னீங்க, ரைட். அதை தாண்டி இப்போ மதுரை, திண்டுக்கல், தேனின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு புக் ஸ்டாலில், புக் சென்டரில் அங்கங்கே குறிப்பிட்ட புக்கு மட்டும் மொத்த செட்டும் கிடைக்காதுங்க, நீங்கள் என்ன அலைஞ்சிங்கனாலும் மொத்த செட்டு கிடைக்காது. அது சென்னையில் ஸ்டால் போட்டிருந்தாங்க, அது கவர்மெண்ட்டே போட்டிருந்தாங்க, அங்கே மொத்த செட்டு கிடச்சிருக்கோம், பட்டு சுற்றி இருக்கிற பக்கம் மொத்த செட்டு கிடைக்காது. இப்போ புக்கெல்லாம் எனக்கு வேணும், நான் என்ன பண்ண அப்படின்னா, பொதுவாகவே இப்போ புது புக்கு வந்திருக்கனால கலரில் அந்த புக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறையா பேர் அப்படின்னு நினச்சிதான் கிடைக்கிற வரைக்கும் வாங்கிட்டே இருக்கீங்க, நிறையா புக் கிடைக்கும் வாங்கிட்டே இருக்கீங்க. நான் சிம்பிள் ஒரு ஐடியா சொல்கிறேன், புக்கு வேணும் வேணும் வேணும்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது டைம் ஆகி போகும். நான் செமினாரில் அழகாக சொல்லிட்டு தான் வந்தேன் லாஸ்ட்டு சிலபஸ் கிளாஸில், புக்கு இல்லாமல் அதாவது ஒரு ஆற்றுக்கு போகிறோம், அழுக்கு துணியை துவைக்க போகிறோம், ஆனால் ஆற்றுல தண்ணி வரல, திரும்ப அழுக்கு துணியை துவைக்க போகிறோம், ஆற்றுல தண்ணி வரல, திரும்ப அழுக்கு துணியை துவைக்க போகிறோம், ஆற்றுல தண்ணி வரல. ஸோ ஆற்றுல தண்ணீரே வராதனால அழுக்கு துணியே போட்டுட்ருக்குற மாதிரி, இந்த புக்கு இல்லாதது, புக்கு இல்லை புக்கு இல்லை புக்கு இல்லைன்னு சொல்கிறனால எந்த தீர்வும் கிடைக்காது, ரைட்டாங்க. புக்கு இல்லாமல் வந்து இருக்கவே கூடாது. அதுக்காக என்ன பண்ணோம்னா, ஒன்று நல்ல ப்ரிண்ட் அவுட்டு, நல்ல ப்ரிண்ட் அவுட்டு 50 பீஸா 60 பீஸா மணிக்கு ப்ரிண்ட் அவுட்டை போட்டு வச்சுக்காங்க, இல்லைனா குறிப்பிட்ட புக்கு மட்டும் கிடைக்கும், இந்த சின்ன பிள்ளைகிட்ட ஸ்கூலில் எங்கிட்டாவது ஒரு சில இடங்களில் வந்து புது புக்கு கிடைக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு மிச்ச புக்கை ப்ரிண்ட் அவுட் போட்டுருங்க. 50-50 உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே தாங்க, படிக்க ஆரம்பிக்க வேண்டிய நிலமையில் புத்தகம் வேணும்னு அலையிறது ரொம்ப கஷ்டம். ஷார்ட் மெட்டீரியல்லாம் புத்தகம் போய் வாங்குறாங்களா, ஹிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் வாங்குறாங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது இப்போதைக்கு. நானும் கடையில் போய் பார்த்துருக்கேன், நானும் 2-3 புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் கூட ஷார்ட் புக்கு அப்படிங்கிறது கடையில் போய் வாங்குறது ரொம்ப ரேர், ஏன்னா புது புக்குங்கிறனால ரொம்ப இம்பார்ட்டண்டாக இப்போ தான் தேர்ட் டைம் வந்திருக்கு, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கரெக்டாக கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால புக்கில் தான் இப்போ நிறையா பேர் படிக்கிறாங்க. அது இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சு, என்ன தான் மெட்டீரியலால் புக்கில் படிக்கணும், ஏன்னா கூட்டுகள் வடிவத்தில் வர குரூப் 4 கூட்டுகள் வடிவத்தில் வர ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கிறனால, ரைட்டுங்க. அடுத்தது என்னென்னா, புக்கை பொறுத்தளவுக்கு நான் வந்து மதுரைக்கு போனேன், மதுரை திண்டுக்கல்ல மனோ புக் சென்ட்ரு இந்த இடத்துங்கள்லாம் எனக்கு கிடச்ச புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். நான் அப்புறமா சென்னையில் ஸ்டால் போட்டிருந்தாங்க, அதில் ஒரு மேடம் வந்து நம்ம ஆன்லைன் பேட்ச் மேடம் வந்து ஃபுல் செட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் நானும் கூட போய் நானும் ரெண்டு பக்கம் அலைஞ்சு தான் பார்த்தேன், அகாடமிக்குன்னு ஒரு 2 செட்டு வைக்கணுங்கிறக்காக அலைஞ்சு 2 செட்டு வாங்கி வச்சேன். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு தான் ப்ரிண்ட் கொடுத்துருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரிஜினல் ஒரு செட்டு கம்ப்ளீட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா புக்கு அவ்வளோ ரேர் கிடைக்கல, அங்கங்கே கிடைக்கிற பக்கம் தான் வாங்கிட்டுருக்கோம், ரைட்டாங்க. ரைட், அடுத்தது என்னென்னா, இந்த புக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் வாங்கும்போது காசு உங்களுக்கு செலவு மிச்சமாகணும்னா, இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்காங்கவே, நீங்கள் பொதுவாக 6-10 வரைக்கும் வாங்குவீங்க, நான் என்ன சொல்கிறேன், 6வது ஹிஸ்ட்ரியை விட 7வது 8வது சோசியல் சயின்ஸ், நான் சொல்கிற புக்கெல்லாம் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்காங்க, 6வது புத்தகமாக ஃபுல்லாக வாங்கிக்காங்க, 7வது புத்தகம் ஃபுல்லாக வாங்குங்க, 8வது புத்தகம் ஃபுல்லாக வாங்க. ஆனால் 9th புத்தகம் ஜாக்ரஃபியும் கான்ஸ்டியூஷன் மட்டும்தான் தேவை, அதில் ஹிஸ்ட்ரி பக்கங்கள்லாம் சும்மா தான் இருக்குது, அதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்காங்க. அதுக்கப்புறம் 10th புக்கா, 1st வால்யூம் 2nd வால்யூம் 2 வாங்கிக்காங்க, +2 புக்கா, 1st வால்யூம் மட்டும் போதும் ஹிஸ்ட்ரினா, நல்லா நோட் பண்ணிக்காங்க, +2 புக்கில் ஹிஸ்ட்ரினா 1st வால்யூம் மட்டும் போதும், 2nd வால்யூம் வாங்காதீங்க, அது உங்களுக்கு காசு மிச்சமாகும், ரைட்டாங்க, அது தேவையில்லை சிலபஸில் வராது. கான்ஸ்டியூஷனா +1 +2ல +2 புக்கு மட்டும் நிறையா வாங்கிக்காங்க, +1 புக்கை விட +2 புக்கை மட்டும் வாங்கிக்காங்க கான்ஸ்டியூஷனில், +1 புக்கு தேவையில்லை, +1 புக்கில் தேவையான சாப்டர்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டால் ஒரு 40 பக்கம் தாண்டாதுங்க, அதனால தான் சொல்கிறேன், ரைட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்ரஃபியா, ஜாக்ரஃபியை பொறுத்தளவுக்கு +2 விட +1 போதும்,
ப்ளஸ் டூ வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிச்சுக்காங்க. ப்ளஸ் ஒன் புக்கு கிடச்சா கூட போதுமானது தான். எக்கனாமிக்ஸா கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு புக்கும் வேணும். கிடச்சா வாங்கிக்காங்க, இல்லாட்டி பிரிண்ட் அவுட்டை போட்டு. பொதுவாக எக்கனாமிக்ஸ்லாம் சாப்டர் சாப்டராக போட்டுக்காங்க, அதான் பெஸ்ட்டு. நிறையா பேர்லாம் புத்தகம் புத்தகமாக தூக்கிட்டு சாப்டராக போட்டு அப்படி பிரிண்ட் அவுட்டை கையில் வச்சுட்டு அப்படியே மூவிங்கில் படிச்சு போயிட்டே இருக்கணும். வாசிக்க வாசிக்க வா, படிக்கிறதே வாசிக்கிறதாங்க, அவ்வளோதான். ரைட்டாங்க, இந்த மாதிரி சில கேட்டகரி இருக்குது, அதனால் புக்கு வாங்கும்போது இந்த மாதிரி கவனிச்சு வாங்க. நான் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன், அதேமாதிரி மேக்ஸ் புக்குனா உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, நைன்த்து டென்த்தில் சாப்டர் வைஸ் பிரிண்ட் அவுட் போட்டாலே போதுமானதான். நைன்த்து டென்த்துலாம் ஒரிஜினல் புக்குக்கெலாம் நீங்கள் அலைய வேணாம், மேக்ஸுக்கெலாம். செவன்த்து எயித்தாக ஃபுல் புக்கு நீங்கள் போட்டு வாங்கலாம் மேக்ஸுக்கெலாம். சயின்ஸுக்கும் பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த்து டு எயித்து கிடைக்கிறத விட நைன்த்து டென்த்து ரெண்டு புத்தகம் ஃபுல்லாக கிடச்சா போதும் சயின்ஸுக்கெலாம். புரியுதா உங்களுக்கு? இதை நான் சொன்னதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இல்லையா, ஒருங்கிணைஞ்ச ஒரு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எது தேவையான பாடங்கள் மட்டும் அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் போட்டு கூட வச்சுக்காங்க. ரைட்டா? இல்லை சார், இந்த புக்கெல்லாம் நாங்கள் பிரிண்ட் அவுட் போட எங்களுக்கு, நாங்கள் ரொம்ப வில்லேஜில் இருக்கோம், ஒரு பக்கத்துக்கு ஒரு ரூபா கேட்குறாங்க அப்படின்னா, கீழே வந்து பாலா சார் நம்பர் கொடுத்துருப்பேன், அவர் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா புக்கு வந்து உங்களுக்கு ஜெராக்ஸ் வேணால் போட்டு தருவார். அது உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டு மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்காங்க ஃபோன் போட்டு. எனக்கு தெரிஞ்சு 60 பைசா அல்லது 70 பைசா மணிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் அவுட்டு தான் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே இப்போ திண்டுக்கல் மதுரை சென்னையிலக்குன்னா நிறையா ஜெராக்ஸ் கடை அவைலபிள், நீங்களே கூட பிரிண்ட் அவுட் கூட போட்டுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துறேன். தேங்க்யூ, தேங்க்யூ டுவால், தேங்க்யூ.